நம்ம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் டூவில் அடுத்ததாக பார்க்க போகிறது யூனிட் ஃபோர். யூனிட் ஃபோர் எல்லாமே நமக்கு காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். இதுக்கு ஒரு டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்னா என்ன? ஏ க்ளோஸ்டு கர்வ் இஸ் கால்டு சிம்பிள் க்ளோஸ்ட் இஃப் இட் டஸ் நாட் கிராஸ் இட் செல்ஃப். அதாவது ஒரு கர்வ் க்ளோஸ்டாக இருக்கணும், அதை அதுவே கிராஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிளாக இருந்ததுனால் இதை தான் நம்ம சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்படி அதையே அது கிராஸ் பண்ணி போச்சுன்னா அதை மல்டிப்ளி க்ளோஸ்டு கர்வ்னு சொல்லுவோம். பட் அது நமக்கு கிடையாது. மல்டிப்ளி க்ளோஸ்டு கர்வ் வச்சு நம்ம சம் போட போகிறது இல்லை. நம்ம கொடுக்குறது எல்லாமே சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். ஓகேவா? ஒரு கர்வ் க்ளோஸ்டாக இருந்து அது அதையே கிராஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா அதுதான் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். மோஸ்ட்லி நம்ம பார்க்க போகிற சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் எல்லாமே செமி சர்க்கிளாக இருக்கும், இல்லை சர்க்கிளாக இருக்கும், இல்லை அதிகபட்சம் ஸ்கொயராக இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? இது எல்லாமே சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்ஸ் தான். இப்போ நம்ம காஷிஸ் இன்டகிரல் தியரம்னு ஒரு தியரம் பார்க்கலாம். இது வெறுமனே ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் அண்ட் எஃப் டேஷ் இஸ் கண்டினியூவஸ் அண்ட் இன்சைட் அ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் சி, ஒரு கர்வ் சிக்குள்ளே எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக்காகவும் அண்ட் அதோட டெரிவேட்டிவ் கண்டினியூவஸாகவும் இருக்கணும். அதாவது சின்ற இந்த கர்வ்க்குள்ளேயும் சரி, இந்த கர்வோட பவுண்ட்ரிக்குள்ளே பவுண்ட்ரிலேயுமே இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் அண்டு எஃப் டேஷ் வந்து கண்டினியூஸாக இருந்ததுன்னா, தென் நம்ம இந்த கர்வ் சியை பொறுத்து இந்த இன்டெக்ரல் ஓவர் இந்த சர்க்கிள் ஏன் போகிறோம்னா, சின்றது க்ளோஸ்டு கர்வ்ன்றது மென்ஷன் பண்ணுது இல்லையா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போது இந்த க்ளோஸ்டு கர்வை பொறுத்து நம்ம எஃப் ஆஃப் இசட் டிஃப்ரெண்ட் இன்டெகிரேட் பண்ணோம்னா, நம்ம இன்டெகிரேட்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், இதோட வேல்யூ எப்பயுமே ஜீரோவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது இதே மாதிரி இன்னொரு தியரம் பார்க்க போகிறோம். இது வந்து காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. இந்த காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனால்டிக் இன்சைட் அண்ட் ஆன் ஏ சிம்பிள் க்ளோஸ்டு கான்டூர், கான்டூர்ன்றது கர்வ் தான், சம்டைம்ஸ் கான்டூர்னு கொடுப்பாங்க. ஸோ சிம்பிள் க்ளோஸ்டு கான்டூர் சியில் எஃப் ஆஃப் இசட் வந்து அனால்டிக்காக இருக்குது. சியிலையும் இன்சைட்லேயும் சரி, அதோட பவுண்டரிலையும் அது அனால்டிக்காக இருக்குது. ஓகேவா? அந்த நம்ம அந்த இன்டெகிரேட் பண்ணுற அந்த இந்த சென்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த சியை நம்ம இன்டெகிரேட் பண்ணுற சைட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சென்ஸில் எடுத்துக்கிறோம். அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நம்ம அந்த கர்வ் கான்டூரை பாசிட்டிவ் சென்ஸில் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இஃப் ஏ இஸ் எனி பாயிண்ட் இன்டீரியர் டு சி, எஃப் ஆஃப் இசட் வந்து இந்த க்ளோஸ்டு கான்டூரில் அனாலிட்டிக்காக இருந்து ஏங்கிற பாயிண்ட் அந்த சிக்குள்ளே இருந்ததுன்னா, தென் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/2πa இன்ட்டு இன்டெகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ இன்ட்டு டி இசட். ஸோ இது வந்து இன்னொரு ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுக்குற நம்ம எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, இவாலுவேட் சம் இன்டெகிரல் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இசட் ஸ்கொயர் பிளஸ் 4 டிவைடட் பை இசட் மைனஸ் 2 டி இசட். இப்போ இந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது நீங்கள் டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக தெரிஞ்ச ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கோஷன் ஃபங்க்ஷன் இல்லையா? இன்டெகிரல் ஓவர் சி ஏதோ ஒரு கர்வை பொறுத்து நம்மளை இன்டெகிரேட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே சின்றது ஏதோ ஒரு சர்க்கிள்னு வச்சுக்கலாம். ஓகேவா? மோஸ்ட்லி சர்க்கிள் தான் கொடுப்பாங்க. இப்போது நம்ம இப்போ இது எப்படி நம்ம இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் எங்கே இசட் இஸ் ஈக்குவல் டு 2 போட்டால் என்னவாகும்? இந்த ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்டிக்கு போயிடும் இல்லையா? அட்டு இசட் இஸ் ஈக்குவல் டு 2 இந்த ஓவரால் இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கே போயிடும்? இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அப்போது இந்த இசட் இஸ் ஈக்குவல் டு 2 தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஓவராலாக இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் பாலினாமியல் ஃபங்க்ஷன், கோஷன் ஃபங்க்ஷன்றதுனால அந்த போல்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஃபங்க்ஷனும் இந்த டினாமினேட்டர் எங்கெல்லாம் ஜீரோவாகுதோ அங்கெல்லாம் அதுக்கு இன்ஃபினிட்டி போயிடும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை தவிர இந்த ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையும் அனாலிட்டிக்காக தான் இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த இசட் இஸ் ஈக்குவல் டு 2 பாயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற அந்த சிக்குள்ளே இருக்கா வெளியில் இருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போது சிக்கு வெளியில் தான் நமக்கு 2 இருக்குது அப்படின்னா, 2 மட்டும்தானே இது இன்ஃபினிட்டிக்கு போகும், மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் அனாலிட்டிக்காக தான் இருக்கும். அப்போது இந்த சிங்கிற இந்த சர்க்கிள்லையும் சரி, அதோட இன்சைட்லையும் சரி அனாலிட்டிக்காக இருக்கும். எப்போது இந்த 2 பாயிண்ட்டு வெளியில் இருந்ததுன்னா, இந்த ஹோல் ஓவரால் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்கும்? அனாலிட்டிக்காக இருக்கும். அனாலிட்டிக்காக இருந்ததுன்னா இதோட வேல்யூ என்னவாகிடும்? யூஸிங் காஷிஸ் இன்டெகிரல் தியரம் இது வந்து ஜீரோவாகிடும். அப்போது அந்த ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்க போகுது. அந்த டினாமினேட்டரில், அதாவது டினாமினேட்டரில் எங்கெல்லாம் அந்த பாயிண்ட் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் அது ஜீரோவாகுதோ அந்த பாயிண்ட்டு சிக்குள்ளே இருக்கான்னு பார்க்குறோம். சிக்கு வெளியில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த இன்டெகிரலோட வேல்யூ 0 போட்டுக்கலாம். அதாவது இந்த இன்டெகிரலோட வேல்யூ 0. சப்போஸ் உள்ளே வந்துருச்சு நம்மளோட அந்த 2 பாயிண்ட்டு சிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, நம்ம இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா,
நம்ம வந்து எஃப் ஆஃப் இசட் இப்போ வந்து நம்ம இது ஓவராலாக முன்னாடி வந்து இது ஓவராலாக நமக்கு எஃப் ஆஃப் இசட் இப்போ நம்ம எஃப் ஆஃப் இசட் எப்படி எடுத்துக்கலாம்னா இசட் இந்த டூ வந்து இந்த சீக்குள்ளே வந்துருச்சு இல்லையா அப்போ நம்மளோட இசட் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் தான் நம்மளோட எஃப் ஆஃப் இசட் இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் இது வந்து இது இந்த எஃப் இசட் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர்ன்றது இங்கே அனாலிட்டிக்காக இருக்கும் அப்போ நம்ம இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்போனா இதோட வேல்யூ வேணும்னா அதாவது இன்டெகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை எஃப் ஆஃப் இசட்ன்றது என்ன இசட் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் டிவைடட் பை இசட் மைனஸ் டூவோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் டூ பை ஐ அந்த பக்கம் போச்சுன்னா டூ பை ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் ஏன்னு போட்டுக்கலாம் இங்கே ஏங்கிறது டூ ஓகேவா ஸோ இப்படி தான் நம்ம அதாவது இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் எப்போ யூஸ் பண்ணணும்னா அந்த அந்த டினாமினேட்டில் இசட் வந்து டூ வந்து சிக்கு வெளியில் போயிடுச்சுன்னா ஜீரோ போட்டுக்கணும் சிக்கு உள்ளே வந்ததுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா இதுதான் இங்கே கான்செப்ட் இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி போகிறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ